ஒரு வழியா ஒரு 9 o'clock பக்கமா ஸ்ரீநகர் வந்தாச்சுங்க. 8 o'clockே வந்தாச்சு. அங்க போட் ஹவுஸ் புடிச்சு பேரம் பேசி இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு நேரம் ஆயிடுச்சு. நான் கூட தால் லேக்ல தான் வந்து போட் ஹவுஸ்னு நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா தால் மந்தின்னு ஒரு இடம் இருக்கு மியூசியம் ஆப்போசிட்ல. இங்க இருந்து 3 கிலோமீட்டர்ல தால் லேக் இருக்கு. அங்க வந்து பிரசிடென்ட் வராரு அப்படின்றனால பந்த் தான். இன்னைக்கு நைட்டும் சரி நாளைக்கும் சரி ஃபுல் பந்த் தான். அதனால அவங்க உள்ள அலௌடு இல்லை போல. ஸோ நெக்ஸ்ட் டே தான் அலௌட் இருக்குது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் டே நம்ம வந்து கிளம்பிடுவோம், இங்கே இருக்க மாட்டோம். அதனால் நம்ம வந்து இங்கே போட் ஹவுஸ் புக் பண்ணியாச்சு. பர் பர்சன் வந்து 500 வந்துச்சு. ஒரு டேக்கு 500, 2 டேக்கு வந்து 1000 ருபீஸ். ஒரு நாள் சர்வீஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டே நான் மார்னிங் போய் பைக் சர்வீஸ் கொடுத்துட்டு போகிறேன், ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் இந்த போட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி காமிக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லலாம். 500 ருபீஸ் பர் டேக்கு பர் பர்சனுக்கு ஓகேன்னு சொல்லலாம். அப்படி தான் இருக்குது. இதான் எங்கள் ரூமு. ஒரு கிங் சைஸ் பெட். இதில் நானும் பக்கத்தும் தங்கியிருந்தோம். இதெல்லாமே எங்கள் பொருள் சும்மா மெஸ்ஸியாக இருக்கும். ஒரு டிவி எதுக்குன்னே இருக்குன்னு தெரியல. ஒரு டிவி, ரெஸ்ட் ரூம் ஓரளவு சுமார் தான். விண்டோ வந்து நெட்டு போட்டிருக்காங்க. ஸ்மெல்லாம் அடிக்கல, ஓகே. ஆனால் கொசுவும் வரல, அது வரையும் சந்தோஷம். அப்படியே இங்கே வந்தோம்னா இதான் லாஸ்ட் ரூமு. இந்த ரூமும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ரூம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதே நேரம் வருவோம். ரூம் டூர் ப்ரோ. இந்த ரூம் தாங்க பெருசு. இங்கே 3 பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. சென்னையிலேருந்து ஒருத்தவங்க மீட் பண்ணவங்களே 3 பேர் அவங்க இந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. பெரிய கிங் சைஸ் பெட்டு. ஃபேன் வந்து இங்கே இருக்குது. எதுக்கு இருக்குன்னே தெரில. இங்கே இருந்தால் பரவாயில்ல, ஃபேன் இங்கே இருக்குது. அப்படியே இங்கே வந்தோம்னா இது ஒன்று தாங்க உருப்படியான ஒரு வேலை. என்னென்னா இங்கே உட்காந்து நாங்கள் சில் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே காலையில் வந்தோம்னா இந்த வியூவை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த வியூவிலேருந்து நடந்து போகிறாங்க இல்லையா, நடந்து போகிறவங்க அந்த வீட்டிலேருந்து இப்போ இந்த கொண்டு வர வேஸ்டேஜ்லாம் அப்படியே தூக்கி போட்டு போகிறாங்க. இங்கே ஃபஸ்ட்டில் தண்ணி கொஞ்சம் ஸ்மெல் அடிக்குது இங்கே வந்தால். மற்றபடி எதுவும் இல்லை. இங்கே இந்த ஸ்பேஸ் மட்டும் நல்லா சில் பண்ணோம். இந்த ரூமில் 7 பேர் தங்கியிருந்தோம். இந்த ஃபுல் போட்டில் 7 பேர் தங்கியிருந்தோம். மொத்தம் 3 ரூம் ஆக்குப்பை பண்ணியிருந்தோம். இந்த ரூம் தான் பெரிய ரூம். இதில் உங்களுக்கு கண்ணாடி வந்துடும், பெரிய டிவி. இதெல்லாம் எதுக்குன்னு இருக்கவே தெரியல. இங்கே ஒரு கவுச் இருக்குது. இதுக்கு வந்து பெரிய டிவி, பெரிய ரூம். இது இங்கே பாருங்கள், வீடு மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அப்புறம் ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குது. அதுவும் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஓகே. போட்டை வந்து ஹவுஸாக மாற்றிட்டாங்க. ஹலோ கைஸ், நம்ம இங்கே தான் தங்கியிருந்தோம். உங்களுக்கு நான் இந்த போட் ஹவுஸை சுற்றி காமிச்சிருப்பேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்க போகிறோம். ஏன்னா லடாக் போகணும் அப்படின்னா ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து முக்கியம். ஸோ அது ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ரிசல்ட் வச்சுட்டு தான் நம்ம லடாக் போகணும். வாங்க நம்ம வந்து வண்டியில் போக அவங்கள மீட் பண்ணுறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்குது அவுட்டர் சைடு இந்த போட்டு. மொத்தம் வந்து 1 2 3 இங்கே ஒரு ரூம், 4 ரூமு. அந்த ரூம் ஆக்குப்பை இல்லை, மீதி எல்லாமே ஆக்குப்பைடு. ஹாட் வாட்டர் எல்லாமே வருதுங்க. ஸோ குட் இப்போதைக்கு. ஆனால் தண்ணி தான் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்குது. இன்னும் ரன்னிங் வாட்டர் தான், பரவாயில்ல, பார்க்கலாம் வாங்க. ஸோ எங்கள் ஸ்ரீநகர் சிட்டிக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் போகணும். என்னை விட்டுட்டு முன்னாடியே போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் வராங்க இன்றைக்கி. அதனால் வந்து இன்றைக்கி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகம். ஃபுல் ஆர்மி ஃபோர்ஸையும் இறக்கியிருக்காங்க. டெரரிஸ்ட் அதிகமாக இருக்கிற ஏரியா அப்படின்றனால. ஸோ அதுக்கப்புறம் எல்லா ரோடும் 1 வே ஆக்கியிருக்காங்க. நான் இப்போ ஃபோன் பண்ணணும். கொஞ்சம் கூட பார்க்காம விட்டு போயிட்டாங்களே, சே. எங்கேனே தெரியாது, நான் படுக்க போயிட்டுருக்கிறேன். ஃபோன் பண்ணி எங்கே வரணும்னு சொல்லி கேட்கணும். இப்போ தாங்க ஒரு ஆர்மி பர்சன் என்னை பிடிச்சி கேட்டார், எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, இங்கே என்ன வேலை உங்களுக்கு அப்படிலாம் கேட்டார். அப்போ நான் வ்ளாக் பண்ணல. அது வ்ளாகும் பண்ணக்கூடாது கூட. ஏன்னா ஆர்மி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் கேமராஸ் ஆர் நாட் அலௌடட். ஸோ இன்னும் எனக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டாங்க. நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கேன். அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்னென்னா அந்த எந்த ஹாஸ்பிட்டல் பேர் கூட தெரியாது. நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் ஐசிஎம்ஆர் அப்படின்னு சொல்லி 2 விஷயந்தான் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் வந்து இந்த பக்கம் போய் இந்த பக்கம் திரும்புங்க அப்படின்னாரு, அவ்வளோதான். அதுவுமே அவர் பிடிச்சோன்னே அந்த யூனிஃபார்ம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஆனால் நம்ம தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க விட்டுருவாங்க. அது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. ஓகே டன். ட்ரோன் ஜோன் இருக்குது, நிறையா கேமரா ஃபோட்டோஸ் நாட் அலௌடு ஜோன் இருக்குது. எப்பா செம ரெஸ்ட்ரிக்ஷனுங்க ஸ்ரீநகருக்குள்ளார. அதுவும் இன்னைக்கு பிரசிடெண்ட் வரன்ற வேற ஃபுல் ஆர்மி ஃபோர்ஸும் உள்ளே இறக்கியிருக்காங்க. கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருக்குது, எல்லா மொமெண்ட்டும் கொஞ்சம் திகிலாக தான் இருக்குங்க. சரி, இன்னும் எனக்கு 4-5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, மெதுவாக போயிடலாம். ஏன்னா நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது. அங்கே பாருங்கள் போலீஸ், அவங்க எல்லாமே செக்கிங்கில் கரெக்டாக இருக்காங்க. கீழே மெடிக்கல் இன்ஸ்டியூட், ஸோ இங்கே தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த டெஸ்ட்டை வந்து பிடிஎஃப்பில் அனுப்பிச்சிடுவாங்க நமக்கு. பிடிஎஃப்னால் ஒரே நாள் அனுப்பிச்சிடுவாங்க. இதே கவர்மெண்ட்டாக இருந்தால் 400 ருபீஸு, இங்கே 1600. கவர்மெண்ட்டில் எடுக்கும்போது 400 ருபீஸ் எடுத்திங்கன்னா 3 days வெயிட் பண்ணோம். அனுப்புகிறான்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்களாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே வந்து நம்ம வாட்ஸ்அப்புக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ், அதனால் நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம் 1600. ஏன்னா வெயிட் பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ரூம் ரெண்ட்டு சாப்பாடு அதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா சரியாக போச்சு கணக்கு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா COVID-19 RT-PCR டெஸ்ட் 400 நாட் டன் ஹியர். வி பர்ஃபார்ம் COVID-19 RT-PCR டெஸ்ட் மட்டும் தான் இங்கே எடுப்பாங்க, 1600 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 400 டெஸ்ட்டு இங்கே கிடையாது, ஓகேங்களா? அதனால தான் சொல்லியிருக்கு. இங்கேயே தான் போட்டிருக்காங்க, அங்கேயே தான் போட்டிருக்காங்க. இப்போ டெஸ்ட் எடுக்க போகிறோம். அப்போ நீ தான் தண்ணியே வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கேபர் ஃபார்மசி, கேபர் மெடிக்கல் இன்ஸ்டியூட், இங்கே தான் நம்ம வந்து ஆர்டிபிசிஆர் சாம்பிள் கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா தொண்டையில் விட்டு எடுத்தாங்க. ஐயோ சாமி, அப்படியே இருமல் வந்துருச்சு, கண்ணில் தண்ணி வந்துருச்சு. இப்போ டயமேக்ஸ் டேப்லெட் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கே டயமேக்ஸ் டேப்லெட் வாங்கிட்டு கிளம்பலாம். டயமேக்ஸ் 250, அது ஏன்னா ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ் வரும்போது யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டயமேக்ஸ் 250 வந்து வாங்க போகிறோம். கிட்டத்தட்ட எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 30 டேப்லெட் வாங்கி வச்சுப்போம். அப்படியே வரும்போது ரைடர்ஸ் யாராவது பார்த்தோம்னா கொடுத்துடலாம், அவ்வளோதான். எவ்வளோ ப்ரோ? இருங்க நான் தரேன். $228, மொத்தம் ஒரு 30 மாத்திரை வாங்கியிருக்கு. சரி ஓகேங்க, இப்போ போய் நம்ம என்ன பண்ணோன்னா வண்டி சர்வீஸ் கொடுக்கணும். வரும்போது பஜாஜ் ஷோரூமில் பார்த்தேன். ஆமாம், ஃபாஸ்ட் அண்ட் அப், ஃபாஸ்ட் அண்ட் அப் எலக்ட்ரோலைட் டீஹைட்ரேஷன் tablet, எலக்ட்ரோலைட் tablet, இதோட டோபமைட் பவுடர் மாதிரி வாங்கிக்கலாம் bro. அப்போ bro bro என்னாச்சு? இப்போ டீஹைட்ரேஷன் tablet கேட்டிருக்காரு இவரு. சரிங்க, இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஷோரூமில் செம்ம கூட்டம். ஷோரூமில் தான் விடுவேன் நான். ஷோரூமில் விட்டுட்டு சர்வீஸ் விட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். எனக்கு தெரியாது ப்ரோ, அது டேப்லெட் கிடையாது ப்ரோ, அதை அது தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறது ப்ரோ. இருங்க வாங்கிட்டு இருக்கு. ஆ சரி ஓகேங்க, இது போட்டுக்கலாம், அதை போட்டுக்கலாம். ஒரு 5 பேக்கெட், ஓ 3 ஓகேங்க. நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து சர்வீஸோட போகிறோம். அந்த சைடு போகணுங்க. அந்த சைடு போகிறதுக்கு எதுவும் ரோடு எங்கே இருக்கா என்னன்னு ஒன்றும் தெரியலையே. கூட்டமாக இருக்குங்க சர்வீஸ் விடுற இடத்துல. சாப் ஆப் திஸ் லைன் ஜாயிங்க. ஐயோ, சரி ஓகே. ஆமாம், ஜென்ரல் சர்வீஸ் மட்டும்தான். 2500 கிலோமீட்டர்ஸ் ரன் ப்ரீவியஸ்லி வி சர்வீஸ் ஃபுல்லி. ஆ அட்ஸா யூ ஜென்ரல். உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டான். மோட்டர் ஆயில் இருந்தால் ஊற்றிக்கலாம். எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் கையோட. उसमें लिखवाना ऑयल है मेरे पास, ठीक है? डॉनर का ऑयल है ना आपके पास? हाँ, आयल नेम। तुम्हारा आयल नेम क्या है डोमिनर का? कुछ प्रच्चया पे ईवनिंग मुड़च फाइनल पातना ये रे वी एटास्टर वह अपर नम कर्णा एटा नाम वो कलमपर ईवनिंग कड़चर ओके सर बाय। सो और पाते सो चेनल चेक पड़ी पाक बैक नाला सो डिश्यूम को 6 hours later. மத்தியானம் நாங்கள் பஜாஜ் ஷோரூம் வந்திருப்போம். வந்துட்டு பைக் கொடுத்துட்டு போயிருப்போம். நானும் மான்ஸ்டரும் வந்தோம். இங்கே தான் இருக்காரு. இப்போ வந்து பைக்கை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். பார்த்தா இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்போ முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. 6 மணி ஆக போகுது. வெயில் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. 8 மணிக்கு தான் வந்து இங்கே இருட்டும். ஸோ தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறோம் எப்படி எதுவுமே பண்ணலைங்க. சொல்ல போனால் வாட்டர் வாஷ் பண்ணாமல் பைக் சர்வீஸ் பண்ணுறது இந்த ஷோரூமில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஏன்னா வாட்டர் வாஷ் பண்ணல, ஆனால் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். ஆயில் என்ன ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லையா? செம்ம டென்ஷனாக இருக்குது. கம்மன் வெளியே எங்காவது விட்டுருக்கலாம் இல்லையே போய் சரி நம்மனே சந்தேகம் இருக்குது. நம்ம ஊர் ஷோரூம் மாதிரி கூட இல்லை. அட்லீஸ்ட் அவங்களாவது க்ளீன் பண்ணிட்டு சொல்கிற வரைக்கும் வண்டி நல்லா இருந்தது. இப்போ தான் பயமாக இருக்குது வண்டிக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு. வாட்டர் வாஷ் பண்ணல, அப்படியே ஆயில் மாற்றிட்டு இருக்கானுங்க. டிஸ்க் பேடு மாற்ற சொன்னேன், அதையும் எதுவுமே பண்ணல. வாட்டர் வாஷே இன்னும் சுத்தமாக பண்ணல. ஆனால் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்காங்க. வண்டியை வேலை முடிஞ்சிச்சுட்டாங்க. என் வண்டியெலாம் வாட்டர் வாஷ் பண்ணாமலே கேட்டால் கடைசியாக தான் வாட்டர் வாஷ் பண்ணுவாங்களாம். என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். இதுதான் வண்டி வெளில எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஊர் ஷோரூமே ஒரு மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம ஊர் தாண்டி வெளியூரில் வந்து பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வேறு வழி இல்லை. बिल्लू अमौंट पातना 1297 ரூபா வந்திருக்கு. சர்வீஸ் முடிஞ்சு, ஜென்ரல் சர்வீஸ் முடிஞ்சு, அப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணியிருக்காங்க. மான்ஸ்டர் பில்லு பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே மான்ஸ்டர் மாதிரி தான் வந்திருக்கு. உங்கள் பில்லில் எவ்வளோ ப்ரோ? 3900 rupees. லேபர் மட்டும் 1150 ரூபா. ஆயில் சேஞ்சு அப்புறம் டிஸ்க் பேட் சேஞ்சு இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லேபர் 1150 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் கடைசியில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. லேட் ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு, பசங்கள்லாம் கிளம்பிட்டாங்க. அப்புறம் சண்டை போட்டு இவ்வளோ பில் கட்டுறோம், வண்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். இப்படியான விஷயம் இங்கே வந்ததுலேயே நடந்தது அப்படின்னா மேனேஜர் அவராக வாண்டடாக வந்து கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்து ஏதாவது வழியில் பிரச்சனைனா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேபி எதுவும் பிரச்சனை வராது. வந்தாலும் இவங்க எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரில. பட் அவங்க நம்பர் கொடுத்தது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அவ்வளோதான். சரிங்க, இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் ரூமில் சந்திக்கிறேன். கோப்ரோ நான் கொண்டு வரல, முடிஞ்சால் எங்கேயாவது ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டே பேசலாம் வாங்க. மக்களே, நாம் தங்கியிருக்க போட் ஹவுஸ் இது தான். இங்கேருந்து வெளியில் வந்து அந்த கோரிடோரில் நின்று பார்த்தாலே இந்த பிரிட்ஜ் வந்து அழகாக தெரியும். ஆனால் காலையில் இங்கே நடக்கும்போது குப்பையை இதில் போட்டுட்டு போகிறாங்க. ஜஸ்ட் லிட்டரிங். இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக லிட்டர் பண்ணுறாங்க. இந்த ஊருக்காரங்களே குப்பை இதில் தான் போடுறாங்க. எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இங்கே 2 3 4 அங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் இருக்குது, அது என்ன போய் பார்க்கலாம் வாங்க. கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மார்க்கெட் பிளேஸில் இருக்கோம். நான் உங்களுக்கு மார்க்கெட் பிளேஸ் அந்த ரியர் கேமராவில் ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கூகுளில் ஸ்ரீநகர்னு போட்டிங்கனாலே இந்த டவர் தான் வரும். ஸோ அப்படியே இங்கெல்லாம் சும்மா மக்கள் உட்காந்து சில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நிறையா பிராண்ட் இருக்குங்க. வைல்ட் கிராஃப்ட் இருக்குது, டைட்டன் இருக்குது, ஊருப்பட்ட பிராண்ட் இருக்குது. பாம்பே ஸ்டோர், இந்த வைல்ட் கிராஃப்ட். ஸோ இங்கே தான் நாங்கள் போய் வார்ம் வியர் வெதர்லாம் வாங்கினோம். ஸோ அங்கே போயிடலாம். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் டெஸ்ட்டு எடுத்தோம் மார்னிங்கு. ஸோ அதோட ரிசல்ட் வந்து நைட்டு வந்துருச்சு. ஸோ 9:30 சம்திங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைக் சர்வீஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அது ரொம்ப ஹெக்டிக்கான டேவாக போச்சுங்க. அந்த இடத்துல வந்து என்னாச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இன்றைக்கே நான் கொடுக்க முடியாது, 2 நாள் ஆகும் அப்படின்ட்டாங்க. டாமினார்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. எங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல, ஏன்னா லோக்கல் சர்வீஸ் கொடுத்தா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியல. ஸோ அவங்களும் வந்து டிலே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ஓடிட்டே இருந்துச்சு. நாங்கள் அந்த ஷோரூம் மேனேஜர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணோம், அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி நான் ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணுறேன், ஆயில் சேஞ்ச் பண்ணுவேன், பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுவேன், கிளச் ஒயரு அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் ஒயர் கேபிள் செக் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஜென்ரல் சர்வீஸ் மட்டும்தான் பண்ணாங்க. அதுக்கு 6 hours ஆயிடுச்சு. அவங்களுக்கு குத்த சொல்ல முடியாதுங்க, ஏன்னா அங்கே இருக்க ஒரே ஸ்டோர் அது மட்டும்தான், அங்கே தான் சர்வீஸ் பாயிண்ட் இருக்குது. பஜாஜோட ஆட்டோவும் அங்கே தான் வந்து சர்வீஸ் பண்ணுது. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப அவங்களுக்குமே ஒர்க் ஹெக்டிக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரே டேயில் நாங்களே ரெக்வஸ்ட் பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். ஸோ கடைசியாக ஒன்று போகும்போது அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்தாங்க. ஸோ லே லதாக்கில் பஜாஜ் சர்வீஸ் ஷோரூம் கிடையாது, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதோட அந்த டே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே போனோம், மார்க்கெட் போனோம். மார்க்கெட் பிளேஸ் வந்து நிறையா கவர் பண்ண முடியல, ஏன்னா 8 o'clock ஆகிடுச்சு. 8 o'clock வந்து அங்கே வந்து லாக்டவுன்றதுனால 8 o'clock மேலே வந்து எந்த கடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. நாங்கள் அவசர அவசரமாக போயிட்டு வாம்பியாஸு அதுக்கப்புறம் அந்த ஹைட்ரேஷன் பேக்கு நம்ம பகத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு டக்குன்னு வந்து இடத்த காலி பண்ணிட்டோம். நைட்டும் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட் ஏரியா பிளேஸ்லேயே நிறைய ஆர்மி பீப்புள்ஸ் இருந்தாங்க, பக்கத்தில் ஆர்மி குவார்ட்டர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. டே அண்ட் நைட் வந்து பார்க்காம ஆர்மி பீப்புள்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ணுறாங்க நம்ம நாட்டுக்கு. அவங்களுக்கு ஒரு பிக் சல்யூட் அண்டு பிக் ஹேட்ஸ் ஆஃப். அவங்க தான் வந்து இந்த நம்ம நாட்டோட ஹீரோஸ். அண்டு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அப்படி தான், சோல்ஜர்ஸ் தான் வந்து அந்த நாட்டோட ஹீரோஸ். அவங்களுக்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். அண்ட் 8:30 பக்கமாக நாங்கள் வந்து போட்டுக்கு கிளம்பிட்டோம். போட் ஹவுஸ் தான் அது. ஸோ ஸ்ரீநகரில் 2 விஷயம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், ஒன்று தால் லேக், இன்னொன்று வந்து போட் ஹவுஸ். இது போக வின்டர் டைமில் போனீங்க அப்படின்னா பெகல்காம் அண்ட் குல்மார்க். ஸோ இந்த 2 இடமும் வந்து வின்டர் டைமில் பனிப்பொழிவு நிறையா இருக்கும், அங்கே ஸ்னோ கேம்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வின்டரில் போனேன்னா ட்ரை பண்ணுறேன். ஆனால் இந்த டைம் சம்மரில் போய் மாட்டிக்கிட்டோம். பீக் சம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்ம வெயிலுங்க, போட் ஹவுஸில் உட்காந்து முடியல. ஸோ ஜஸ்ட் வந்து ஃபைல் தான் காப்பி பண்ணிகிட்டு இருந்தோம். அதை தவிர்த்து டே அப்படியே போயிடுச்சு. ஃபைல் காப்பி பண்ணிகிட்டு இருந்தோம், கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே அந்த டே வந்து எண்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து வி ஆர் எக்ஸைட்டட். நெக்ஸ்ட் டே வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் லே நோக்கி போயிட்டுருக்கோம். ஸ்ரீநகர் டு லே ஹைவே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா காட் ரோட்ஸு. ஸோ ஒரு சில பாசஸும் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சீனிக்காக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் அந்த வீடியோஸ்லாம் வரும். யாராவது அந்த சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ என் பேர் சுதர்ஷன். நான் வந்து நிறைய ட்ராவல் வ்ளாக்ஸ் பண்ணுவேன். லே லதாக் போயிட்டு வந்தேன் லாஸ்ட்டாக. அது போக நிறைய இடம் தமிழ்நாடுக்குள்ளே சுற்றியிருக்கேன். தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் கோவா இந்த பிளேசஸ்லாம் நிறைய சுற்றியிருக்கேன். சவுத் ஜோன்லாம் கவர் பண்ணிவிட்டு இப்போ நார்த்தில் லதாக் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ட்ராவல் வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா என்னோட அதர் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட ரீச் ஆக போகிறோம். ஒன்ஸ் 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனோடனே நான் கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு எப்போயோ ஒரு நாள் நம்ம வந்து சேனலில் லைவ் போகலாம். ஸோ நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த டேட் இந்த டைமில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கிற டைமை நீங்கள் கொடுங்க. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். See you on another video. Bye bye. Take care.